வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பிரைவேட் கம்பெனியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நான் வீடியோ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துறீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு டேஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா நம்ம சேனலில் நிறைய பிரைவேட் கம்பெனி ஜாப்ஸ் போடுறதாது, இது எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்குன்றது தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் ரீசெண்டாக போகிற ஜாபாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெண்டு கம்பெனியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போய் தான் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ரைசிங் ஸ்டார் மொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஹூம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கம்பெனி, செகண்ட் பார்க்குற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஜெக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ரைசிங் ஸ்டார் மொபைல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ பிஇ டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எது ரிலேட்டட் உங்களுக்கு இருக்கணும்னா எலக்ட்ரானிக் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 டைப் ஆஃப் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அது என்னென்னதை நான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், கிட்டிங், ஐக்யூசி, கியூஇ, ஐக்யூசி, எஸ்கியூசி, லேப் இன்ஸ்பெக்ஷன், இன்ஜெக்ஷன் மோட் மெயின்டெனன்ஸ், டூல் மோட் மெயின்டெனன்ஸ், சிஎன்சி ப்ரோக்ராமிங், பெயிண்ட் ஷாப், எஸ்சிஎம். இது 13 உங்களுக்கு எது ரிலேட்டட் நல்லா தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பெனிஃபிட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ போனஸ், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பண்ணித்தராங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் வந்து மெயில் ஐடி இருக்கும், நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அவங்க அப்டேட் ரெசியூம் வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் மெயில் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு மெயில் வரல, நீங்கள் கொடுத்த ரெசியூம் ரிட்டர்ன் மெயில் வரல, கால் வரல அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலன்றது அர்த்தம். ரீஹூம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பற்றி பார்ப்போம். இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் எடுக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் எடுக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ரிலேட்டடாக ஒரு இன்ஜெக்ஷன் மோல்ட் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து மேல் கேண்டிடேட் தான் எதிர்பார்க்குறாங்க, ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அக்குமுலேஷன் இதுவும் வந்து பண்ணித்தராங்க. அதுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் கிட்ட 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், வாரத்தில் 6 இருக்கும், சண்டே மட்டும்தான் உங்களுக்கு லீவு, மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காக தான் இருக்கும். ஷிஃப்ட் பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப் ரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வரும். கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இந்த ஜாப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலை தேடும் நபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஜாப்ஸ் பற்றி போடுவோம். கரண்ட்டில் போகிற ஜாபாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.